அப்போ 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 இந்த அநியாயத்துக்காக யாருமே இல்லையா? ஏன் தாச்சு இப்படி பதறிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் சேதறி ஓடுதுங்க. புள்ள புடிக்கிறத வந்துட்டானே எல்லா நெல்லமச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்பட்டி பிள்ளைகளோ அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா? இப்படி மாட்டுக்கு போற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா, கேட்டா காலரா ஊசிங்கிற. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல காலரா வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா, வாங்க வா 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 வா. இந்த அம்மா டாக்டர்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் காலரா பரவி இருக்கு. இதுவரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கே வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல, ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியாத்தா உன் கண்ணு அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாடா. ஏன் தாச்சி? அப்ப நீங்க போக மாட்டீங்க. சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன அக்கா? சிஸ்டர் அம்மா உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க, சித்தர் வாங்க. நீங்க அடுத்தமான பொண்ணு போல ஒழுக்கமாக நடந்துகிட்ட. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். அத்தை உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். ரெண்டு பக்கம் ஓடுது பாரு, எங்க ஊரு சாக்கடை தான். கூட வீடு இழுக்குது காக்கலதான், ரெண்டு பக்கம் ஓடுது பாரு, எங்க ஊரு சாக்கடை தான். அது பொறு ஊசிய குத்தி இல்லாம செய்யுங்கள, ஒட்டி போன ஏழைய கொஞ்சம் உப்ப வழி பண்ணுங்கள். நேத்து போட்ட ரோடு இன்னைக்கு அம்மம்மா, இன்னைக்கு போடு ரோடு நாளைக்கு அம்மம்மா. இது ஊருக்கு ஊரு இருக்கு பாரு, அதை தடுத்தா. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க, சிஸ்டர் வாங்க. நீங்க அடக்கமான பொண்ணு போல ஒழுக்கமாக நடந்துகிட்டா. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். காலரா வாந்தி
பேதி எங்க ஊரு கண்டதில்லை, கண்ட கண்ட ஜாதி எல்லாம் இந்த பக்கம் வந்ததில்லை. எங்க ஊரு சாமிக்கு நாங்க பொங்க வச்சு கும்பிடுவோம், ஒரு பர எங்களுக்கு இல்ல சத்தியம் நம்பிடுவோம். வேற ஊர பார்த்து பொட்டிய தூக்கி நெய்யும், நாங்க நல்லபடியா சொன்னா கேளு புத்தம் சொல்லாத. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். அம்மா வாங்க வாங்க, அக்கா வாங்க, ஐத்த வாங்க வாங்க, சித்தர் வாங்க. நீங்க அடக்கமான பொண்ணு போல ஒழுக்கமாக நடந்துகிட்டா உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க தப்பு எதுவும் பண்ண மாட்டோம். டே கணேசா, அந்த எண்ணெய் கிணறு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல எண்ணெய் இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. என்னடா காலையில இருந்து சகன தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன், சொல்லிவிட்டியா? ஏண்டா எண்ணெய் நிறைய இருக்கு அடிச்சா வரமாட்டேங்குது. சக்கரத்தி, உனக்கு அம்புல திமுறா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்ப அவ வேண்டல வர்றா, நான் போய் மருந்து என்ன குட்டி வந்துட்டுமா? அவளை தோத்த மருந்து எதுக்கு? இந்த விளக்க மாறே போதும், பெஞ்சா மாடி வச்சு பிடிக்க பேசி. ஐயோ, போலீஸ் சீப்பு வருதே. அத்தாச்சி நீ முன்னாடி போங்க, முதல்ல போங்க, நீங்க போங்கண்ணா. மாத்தா, நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். யாரு கூப்பிட்டியா? என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமையா போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா அவங்க வேலையை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா காட்டிய, நான் கூட அந்த மாதிரிதான் கேட்டேன். இந்த ஊர் தலைவருக்காக மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பெரிய கிரிமினலா இருப்ப போல் இருக்க. மேடம், முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசியை போடுங்க. நான் என்ன மாட்டோம், நான் சொன்னேன். ஏத்தா, நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு மூட்டு ஊசி போட போற? பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யாரையா இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருதுவ நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, ஆடு திருவினத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க, நீங்க பெஞ்சில உட்காந்துருக்கீங்க, நீங்க என்ன மாடா? இல்லண்ணே, மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல, என் கேஸே வேற. அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ, அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அண்ணே சட்டை கேட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? என் நேரம் விடாது, இதெல்லாம் அவளால வந்தது, அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது, ஏன்பா இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தங்க வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. இந்த ஊர் பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அதை இந்த ஊர்க்காரங்க புரிஞ்சுக்காததுனால என் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. பட் நான் அதை பெருசா நினைக்கல. நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடுங்கிடுவியே. என் மாமனையே டேசல்ல போட்டு போய் உட்கார வச்சவளாச்சே. உனக்கு ஊடு கொடுத்தா எங்க எல்லாரையும் ஜெயில கொண்டு போய் எல்லாம் அடிச்சு விடுவேன். நீ இந்த ஊரை விட்டு போனத்தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். என்ன சித்த பூ குத்துக்கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் அப்போ சொல்லுங்களேப்போ. ஏமா, நீ வந்த வேலைதான் இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன சட்டுப்புட்டுன்னு கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார், உங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் நான் போய் தடுப்பூசி போட வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போக வர பஸ் வசதி இங்கேதான் இருக்கு. அதனாலதான் நான் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன். சித்தப்போ ஏமாந்துடாதீங்க,
இவ ஊருக்கு ஊசி போறது முக்கியம் இல்ல, நம்ம ஊரு கட்டுப்பாடுதான் முக்கியம். ஆமாமா, நீங்க தங்க நினைக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நல்லபடியா ஊரை காலி பண்ணி போய் சேரு. கரெக்ட் சுத்தப்பு. மன்னிச்சிருங்க சார், வீடு தரமாட்டேன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஊர்லயே தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல. நான் இங்கேதான் உங்களோட தான் தங்க போறேன். குட் பை. அடியாத்தி, என்ன சித்தப்பு இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா? அம்பட்டு சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாளே. ஏன் சித்தப்பு, இவ எங்க தங்குவா, எப்படி தங்குவா? என்ன படம் போட்டுருக்காங்க? டென்ட் கொட்டாக போட்டு தங்கி இருக்காளா? அது எங்கடா இருக்கு? நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல. ஏய், உன்னதான். என்ன? இப்போ உன் டென்ட் நான் எரிக்க போறேன். பொம்பளை ஆச்சானு பாக்குறேன். கட்டிக்கிற துணி முடி இருந்தா எடுத்துக்க. கொளுத்தனம்னு வந்துட்ட, அப்புறம் அதுல என்ன தர்மம் நியாயம்? நீ எதுக்காக வந்தியோ அது சீக்கிரமா முடிச்சிட்டு போ. ஏய், உனக்கு ரொம்ப திமிரடி. நினைக்க தெரியல, பக்கத்துல இங்க தோட்ட வீடு இருக்கு, அங்க நீ பாதுகாப்பா இருக்கலாம். எந்திரிச்சு வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சொல்றது கேளு, மழை பலமா வருது. எந்திரிச்சு வா. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன்.
என்ன பாக்குறீங்க? அதுதான் உங்க டென்ட். நீங்க ஜாலி அணுவீங்க, நாங்க போறோம். வாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்க வீடுதான், உள்ள வாங்க. வாங்க. டென்ட்டுக்குட்டாய் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. சின்ன வயசுல என் கூட படிச்ச ஒருத்தன் டவுன்ல இருக்கான், அவன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூட அடைச்சு சொல்லல, உங்களை சொன்னேன். உனக்கு யாருமே இல்லன்னு இவர் அப்பாங்கறிய? ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். சந்தியா என்னுடைய மக, நான் உடைய அப்பா. ஆனா உண்மையிலேயே அவ யாரோ, நான் யாரோ? சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் மருது மெட்ராஸ்லயே, என் தமிழ்நாட்டிலேயே பெரிய மருந்து கம்பெனிக்கு சொந்தக்காரன் தான். என்னுடைய கப்பலில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியில சந்தியா மட்டும் என்னை பெருசா கவர்ந்துட்டான். அமெரிக்காவில் இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் வேண்டாம்னு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கல்யாணம் நாளும் வந்துச்சு, முகூர்த்த நேரமும் நெருங்கிச்சு. ஆனா ஏன் உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா? வந்த பாஸ்டர், ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏமா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீம். மனது, என் பையனை நான் வீட்டை விட்டே திறந்துட்டேன். மன்னிச்சிருங்க சார், இங்க வந்ததும் உங்களை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு மரியாதையே இல்லை. ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப வியந்துட்டீங்க. சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான். உன் மாமா விஷயத்துல சாக்கிறது யாரு, சாக்கிறது யாருன்னு சொன்னனே கேட்டியா? நீ சுத்த தெங்கலையா இருக்கேடி. நீ இத பரத்தி என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்னேன், அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாது இல்ல? அதுக்காகத்தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி, அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடே, பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் இம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்டீங்க, அசந்து போயிருவீங்க. அசந்து Thank you.
என்ன பாப்பா, விறகு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது. நீ எனக்கு அக்காவா பிறந்த, ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த. உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கலப்பா, இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல்ல. நீ சாப்பிட்ட எச்சையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத நான் எத்தனை நாளைக்கு பாத்துருப்பேன் தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்பு வளர்த்துக்கிட்டதுக்கு என்ன என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட உன்னை கெட்டு போயிடல தம்பி. இதுவரைக்கும் அவ்வளவு பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? என்ன நீ ஆம்பள மனச மாத்திக்கலாம், ஆனா அது பொட்ட புள்ள பாரு. சந்தியான ஒருத்தி நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், இப்ப நீ கிழிக்கிற கூட்ட நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இப்ப இவ என் வயிற்றுல பிறந்திருந்தானா நான் உன் எப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். எவ வயித்திலயோ பொறந்து என்னையா ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காள் இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்ன கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்ல பாயிரும். எம்பிட்டு சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமில்ல, என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. கடைசி ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும், நான் வரேன். இதுக்கு பேரும் விதி என்ன? இதை ஏத்துக்கிறது நம்ம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? ஏம்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏம்பா மருது, வேற எதையும் கேட்காதீங்க. குன்னுக்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க. எனது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா, நான் வரேன்.